வெல்கம் டு மை சேனல் கீர்த்தி நாகம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா முருங்கக்காய். இது முருங்கக்காய் சீசன் இல்லை, அதனால் நமக்கு நிறையா முருங்கக்காய் கிடச்சிச்சிங்களா. அதை வச்சு ஒரு குட்டி ரெசிபி பார்க்கலாங்க. ஒரு வாணலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பூண்டு கொஞ்சம் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. நல்லா தாளித்த பிறகு ஒரு சின்ன தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. தக்காளி வெங்காயம் பூண்டு மூணுமே நல்லா வணங்கட்டுங்க. வணங்கினவுடனே முருங்கக்காயை ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. இப்போ பாருங்கள், முருங்கக்காய் 1/4 பாக வெந்துருச்சு. இது கூட இப்போ வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. சோம்பு கசகசா வச்சு அரைச்சி பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கலாங்க. அரைச்ச விழுதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாங்க. இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விடலாங்க. முருங்கக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது கூட தேங்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுடலாங்க. கிளறி சிம்மில் வச்சிடலாங்க. பாருங்கள் கொதி வருது. இது ரொம்ப கொதிக்க வேணாங்க, லைட்டாக கொதி வந்தாலே போதுங்க. பாருங்கள் நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.